ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிம்மிஸ் கைவண்ணம். இன்றைக்கி செய்ய போகிறது பீட்ரூட் பால் கறி. ரெண்டு தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அஞ்சாறு சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு கல்லுப்பு, 250 கிராம் பீட்ரூட். இந்த மாதிரி மெலிசாக வெட்டிக்கோங்க, அப்போ தான் சீக்கிரம் வேகும். ஒரு மூடி தேங்காய், மூணு விதமாக பால் புழிஞ்சு வச்சுருக்கேன், தலைப்பால், ரெண்டாவது பால், தண்ணிப்பால். பீட்ரூட் வேகிற அளவுக்கு தண்ணிப்பால் எடுத்துக்கோங்க. ஒரு சட்டி எடுத்து அதில் பீட்ரூட்டை போடுங்க, வெங்காயம் பச்சை மிளகாய் போடுங்க, கருவேப்பிலையை போடுங்க, மஞ்சத்தூளை போடுங்க, மூணாவது பால் தண்ணிப்பாலை ஊற்றுறேன், தேவையான அளவு உப்பு போடுறேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பை பற்ற வைங்க. பீட்ரூட் நல்லா வேகிற வரைக்கும் வேக வைங்க. சீக்கிரம் வேக வைக்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ரெஷர் குக்கரில் 2 விசில் வைங்க. மூடி போட்டிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். மூடியை திறக்கிறேன். முதல்ல ஊற்றின தண்ணி பால்லாம் வற்றி நல்லா வெந்திருக்கு பாருங்கள். பீட்ரூட் வேகிறதுக்கு 15 நிமிஷம் ஆகும். இந்த பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. சீக்கிரம் வேகணும்னு நினச்சிங்கன்னா ப்ரெஷர் குக்கரில் வேக வைங்க. 2 விசிலில் ஒரு பவுல் எடுத்து அதில் தக்காளியை போடுங்க. தக்காளியை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ ரெண்டாவது பாலை ஊற்றுங்க. மிளகாத்தூளை போடுறேன், மல்லித்தூளை போடுறேன். இது எல்லாத்தையும் நல்லா கரைச்சிக்கணும். கரைச்சி வச்ச பாலை ஊற்றுறேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது, கொதி வந்துருச்சு. இப்போ இதில் தலைப்பாலை ஊற்றுறேன். எல்லாத்தையும் சேர்ந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். ஒரு கொதி வந்தவுடனே அடுப்பை ஆஃப் பண்ணுங்க. இது செமி கிரேவியாக தான் இருக்கும். பீட்ரூட் பால் கறி நல்லா வந்திருக்கு. இது எனக்கு மாமியார் சொல்லி கொடுத்தது. பீட்ரூட் சாப்பிட்டா ஹீமோக்ளோபின் ரைஸ் ஆகும். பீட்ரூட்டில் இன்னும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. சின்ன பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சாதத்தோடு பிசைஞ்சும் சாப்பிட்லாம், தொட்டுக்கிட்டும் சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.